அதிமுக கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் இலவச மடிக்கணி உள்ளிட்ட பல திட்டங்களை தடுத்து நிறுத்திய திறமையற்ற திமுகவிற்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரும் கழக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கழக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக முதலமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறினார் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு சென்னை பூந்தமல்லியில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் எம்எல்ஏ மணிமாறன் வருகின்ற சனிக்கிழமை அன்று நடைபெறவிருக்கும் பொதுக்குழு கூட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார் கூட்டத்தில் ஏராளமான அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தீ விபத்தால் சேதமடைந்த வீட்டின் உரிமையாளருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர் இருப்புக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணி என்பவரது கூரை வீடு தீப்பிடித்து எரிந்ததில் அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமாகின தகவல் அறிந்து சென்ற அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கோரி நிவாரண உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் மருதை முனுசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனா் புதுக்கோட்டை அருகே பல்வேறு திட்டப்பணிகளுக்கான பூமி பூஜையை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து தொடங்கி வைத்தார் பொன்னமராவதி ஒன்றியத்திற்குட்பட்ட சுந்தரம் மதியானி கொன்னைப்பட்டி ஆகிய பகுதிகளில் மாவட்ட கவுன்சிலர் நிதியிலிருந்து தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு பூமி பூஜையை முன்னாள் தமிழக வீட்டு வசதி வாரிய தலைவரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான பி கே வைரமுத்து தொடங்கி வைத்தார் இதில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார் இல்ல திருமண விழாவை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ் விஜயபாஸ்கர் ஆகியோர் நடத்தி வைத்தனர் கும்பகோணத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்